உங்கள் தான் கவிதா, உங்கள் நம்பர் இதுங்க, இங்கே வந்து கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு பண்ணி தருவாங்க. காரம் மீடியமனா? ஓகே. ராமாஸ்னா, இது என்ன இருக்கு? அதே கார்ன்ஃபிளவர் மாவு, சோள மாவு இருக்குல்ல, அதுண்ணா. இது சில்லி பவுடர். மீனுக்கு என்னென்ன போட்டுக்கிறீங்க? இது உப்பு, அருமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாப்பொடி, மீன் மசாலா, புளி மசாலுங்களா, மீன் மசாலா, மீன் மசாலா, அருமா சில்லி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு. ஓகேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து 1.5 கிலோ வந்து குழம்பு, இது வந்து குழம்புக்கு, வறுவலுக்குங்களா? 1.5 கிலோ குழம்புக்கு, வறுவல் 1.5 கிலோ, வறுவலுக்கு 1.5 கிலோ, குழம்புக்கு 1.5 கிலோ, குழம்புக்கு 1.5 கிலோ. எப்படி 1.5 கிலோ வறுவலுக்கு 1 கிலோ, குழம்புக்கு 1 கிலோ? அதுவும் கண்டுபிடிக்கல பாரு ராமகிருஷ்ணா. ஒரு கிலோ வருங்களா? 2 கிலோ தான் வாங்கினாங்க. மீன் சமையல் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து நல்லா மீனை கழுவ மாட்டாங்க, சுத்தமாகலாம் செஞ்சுருவாங்க. இந்த இடத்துல வந்து நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்ற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு யாரும் நீட்டாக இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஒரு நீட்டாக இருக்குது இடம். இந்த இடத்துல 10 பேர் கூட உட்காந்து நீட்டாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து சமைக்கிறதுக்கு இந்த தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து மீனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒன்றா பார்க்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா உணவிட்டுக்கிறாங்க. மசாலா பொருள்
தக்காளியெல்லாம் பாருங்கள் அப்படியே முழுக்காக போட்டு வதக்குறாங்க. பெரிய பெரிய அங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக எண்ணெயை போட்டு எண்ணெயை போட்டு வரக்கூடிய ஓடிச்சுக்கா ஃபுல்லாக என்ன தான் தண்ணியெலாம் கிடையாது, ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி வரணும். எண்ணெய் வெங்காயம் வந்து உரிச்சு அறியறதுலாம் இல்லை, முழு வெங்காயம் அப்படியே தக்காளி முழு தங்காயம் அப்படியே வச்சு வரக்குறாங்க. எண்ணெயிலே வதக்குறாங்க, ஃபுல்லாக எண்ணெயிலேயே வதக்குறாங்க. இப்போ இந்த அப்போ இது வேறு மாதிரி செய்வாங்க மீன் சமையல், அதுதான் வந்து அதை கண்டிச்சுக்கிறேன். வாரம் உண்டு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் எடுத்து உள்ளே போட்டாங்க. கை வந்து சொல்லுங்கள் வெங்காயம் தக்காளி வணங்கிட்டு உள்ள மசாலா போட்டு இப்போ நல்லா கலக்கிறாங்க. எண்ணெயில் வந்து பெரிய வெங்காயத்தை உரித்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து கலந்து உரித்து போட்டு தக்காளி சீரகம் தக்காளி சீரகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கினாங்க. வதக்கிட்டு அப்படியே முழுசாகவே போட்டு வதக்கிட்டு பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வதக்கிட்டு இப்போ வந்து அதை வந்து ஆட்டுறாங்க. இப்போ நைஸாக இந்த மசாலாக்கு என்னென்ன போட்டாங்க? இது வெங்காயம் தக்காளி சீரகம் அது இல்லை மசாலா கலக்கத்தில் போட்டது அது அவங்க பர்சனல் அது வெளியே சொல்லக்கூடாது. சக்தி மசாலா பொடி போட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் சொல்கிறேன். என்னென்ன போட்டாங்க சொல்லு. சக்தி குழம்பு மீன் குழம்பு மசாலா, அப்புறம் ஆச்சி மீன் குழம்பு மசாலா, சக்தி சாம்பார் மசாலா, சக்தி கொத்தமல்லி மசாலா. இந்த நாளும் போட்டாங்களா? இந்த நாளும் போட்டாங்க. ஆனால் இது வெளியே சொல்லக்கூடாது, கேட்டால் திட்டு திட்டுவாங்க அவங்க. அதெல்லாம் சொல்ல ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலில் பாரு எப்படி பேசுகிறாங்க, எல்லாமே சொல்லுவாங்க என்னென்ன போட்டாங்க. பிராண்ட் நேம் சொல்லக்கூடாது, பிராண்ட் நேம் சொல்ல வந்து சாம்பார் மசாலா மசாலா மட்டும் அப்புறம் நைஸாக ஆட்டிட்டேன். மசாலா எத்தனை மசாலா இரவெல்லாம் பட்டு இரவெல்லாம் பாருங்க இரவெல்லாம் பாருங்க கூலி வந்து 200 தான் இருக்குது. போட்டி இருக்குது, போட்டி காம்படிஷன். 400 பேர் இருக்கிறாங்க நம்ம. 400 பேர் சர்வைவல் பண்ணி வரோம். 400 பேர் சமைக்கிறது, 400 பேர் போட்டிங் பண்ணுறது, 400 பேர் அவ்வளோ பேர் சர்வைவல் பண்ணி வந்தால் தான். சனி நேரம்லாம் பிஸி, சனி நேரம் இந்த காலிடேலாம் வருது இல்லை, கவர்மெண்ட் லீவு அந்த ஏப்ரல் மாதம்லாம் ஒரு மாதம் லீவ் வருது இல்லை, அது மாதிரி டைம் நல்லா சம்பாதிச்சுக்கோங்க. அப்போ அவங்க செஞ்சு கொடுக்கல நேரம் இருக்குது. ஆமாம் அப்போ தான் குளிச்சா நான் ஆயில் மசாலா பண்ண நல்லா இருக்கும். சாப்பிட கட்டாருமா? புளிச்சா சாப்பிடணும், ஆயில் மசாலா தான் புளிச்சா சாப்பிடணும். எரியுது தலைமையில் பண்ணிட்டா ஒண்ணுங்கல நாளைக்கு ரசம் வைப்பில் அதை ரசத்தை காட்டிக்கிறாங்க. ஓகே ரசம் தான் ஒரே மூணு நீங்கள் தான் பார்த்து கொண்டு பாத்திரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. பாத்திரம்னா பார்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் கொண்டு போயிருக்காங்க. இப்போ மதியானம் சமைச்சாங்க, நைட் இருக்குங்களா? அரை கிலோ சமைச்சாலும் அதே ரேட்டு தான், 1 கிலோ போட்டாலும் அதே ரேட்டு தான், 3 கிலோ போட்டாலும் அதே ரேட்டு தான். எடுத்துடலாம்.
ரெண்டுமே ஃபுல்லாக எடுத்துக்கோ. சார்ஜ் கிடைக்கும், பவர் பேங்க் இருக்குது, அது தாங்க மாட்டேங்குது. ஒரு மணி நேரம் தான் பவர் பேங்க் யூஸ் ஆகுது. பூரா பூரா கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சார்ஜ் போட்டு சார்ஜரை நெட் யூஸ் பண்ண கூட கடைசி ஒரு பாயிண்ட் இருக்க வரைக்கும் கரெக்டாக வருது ஃபோனு. இப்பயே கொடுத்துரும். சாப்பாடு மட்டும் அப்படி எடுத்துட்டு போயிடலாம். நம்ம இதில் குழம்பு மட்டும் பாசல் பண்ணிக்கலாமே, சாப்பாடு வந்து ஊற்றாது இல்லை. அப்படியே அவங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அந்த பக்கெட் மட்டும் அப்படி எடுத்துக்கலாம். சாப்பாடு அப்படியே பார்த்துட்டு பாச எடுத்துருக்கு கத்தி கொட்டை எடுத்தா நம்ம பாரு மூடி வச்சுக்கலாம். பாக்கெட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வர முடியும், அது கொட்டாது இல்லை.